சஃபாதன் கிரியேஷன்ஸ் பார்த்துட்ருக்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஹை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட்டர் ஃபால்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். உள்ளே போயிட்டோன்னே வெயிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டேபிளெலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம போகிறப்ப அவ்வளோ க்ரௌட் இல்லை, ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக உள்ளே போயிட்டோம். வாட்டர் ஃபால்ஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்றது ஒரு நேம்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். பட் உள்ளே போய் பார்த்தா ஒரு ஹியூஜான சைஸில் வாட்டர் ஃபால்ஸே இருந்துச்சு. நாங்கள் பார்த்தோன்னே கத்த ஆரம்பிச்சிட்டோம். நான் அப்போவே டிசைட் பண்ணிவிட்டேன், இந்த மாதிரி டார்க்கான ஆம்பியன்ஸில் வாட்டர் ஃபால்ஸ்க்கு பக்கத்துலேயே சீட்டு பிடிச்சி உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒருத்தவங்க சாப்பிட்டு முடிக்க போகிறாங்க, ஸோ அவங்க முடிச்சிட்டோன்னே நம்ம போய் உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இந்த வாட்டர் ஃபால்ஸோட சவுண்டு ரொம்பவுமே ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. சரி, வெயிட் பண்ணுற டைமில் சுற்றி முற்றி பார்க்கலான்னு பார்த்தா என்னமோ ரெண்டு ரூமில் மட்டும் பலூன்ஸ் இருந்துச்சு. ஓகே, ஏதாச்சும் பார்ட்டி ஹாலாக இருக்கும்னு சொல்லிட்டு அது என்னென்னு எக்ஸைட்டடாக பார்க்கலான்னு மேலே போயிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் பார்க்கலாம். அங்கேருந்து வாட்டர் ஃபால்ஸ் எப்படி வியூவில் தெரியுதுன்றதையும் பார்க்கலாம். மேலேருந்து கீழே வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடபழனி ஃபோரம் மாலுக்கு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலேயும் வந்து சாப்பிட்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பலூன் ரூமுக்கு வெளியில் ப்ரைவேட் டைனிங் ரூம்னு எழுதியிருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா கப்பிள்ஸ்க்காக கேண்டில்லைட் டின்னருக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. யாராவது சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கூட்டிகிட்டு வந்து காட்டலான்னு நினைக்கிறேன். சரி, கீழே போய் பார்த்தா நம்மளுக்கு வாட்டர் ஃபால்ஸ்க்கு பக்கத்துலேயே பிளேஸ் கிடச்சிச்சு. ஐயா ஜாலி ஜாலி நாதில் டான்ஸ் ஆடிட்டுருக்கான். நம்மளுக்கு ஒரு வழியாக பிளேஸ் கிடச்சி செட்டில் ஆகிட்டோம். அதுவும் நம்ம நினச்ச மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்க்கு பக்கத்துலேயே பிளேஸ் கிடச்சிருச்சு. நம்ம ஜாலியாக சவுண்டு கேட்டுக்கிட்டே சாப்பிட போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம மெனுவை பார்க்கலாம். மெனுவை திறந்துட்டோடனே என்ன ஆர்டர் பண்ணுறது அப்படின்றதே எங்களுக்கு தெரில, அவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஸ்டார்டர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம பார்பிக்யூ சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து வெஜ் ஸ்டார்டர்ஸில் மெக்சிக்கன் சீஸ் ஃப்ரை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் அவங்க வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. மெயின் கோர்ஸ்க்கு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சிக்கன் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எங்கே போனாலும் எங்கள் மம்மி இந்த ஃபலூடாவை விட மாட்டாங்க போல. என் மைண்ட் வாய்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, டெசர்ட்டுக்கு வந்து சிஸ்லிங் ப்ரௌனி நான் ஏற்கனவே மைண்டில் எடுத்து வச்சிட்டேன். ஸோ அதனால நாங்கள் சிஸ்லிங் ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருக்கோம். நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறப்ப ரெஸ்டாரண்ட்டே காலி ஆயிடுச்சு. ஆதில் இன்னும் இந்த ப்ரௌனியை முடிக்காததுனால நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, இந்த வாட்டர் ஃபால்ஸில் ஏதாச்சும் மீன் ஓடுதான்னு செக் பண்ணலான்னு நான் பார்த்துட்ருக்கேன். சரி கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா வெளியே ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி தீம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸை பார்த்துக்கிட்டே சாப்பிடணும்னு ஆசைனா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சஃபாதன் கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.